ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குங்க, தினமும் வருமானம் நிறைய இருக்கணும்னு. ஆனா அந்த வருமானத்தை ஈட்டுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதை ஈட்டு தரத்துக்கு ஒரு மேக்னெட் மாதிரி ஒரு பொருள் தேவை இல்லையா? அந்த பொருள் தான் இந்த பொருள். இந்த பொருளுக்குள்ள நிறைய அபூர்வமான ஆக்சிஜன் தரக்கூடிய, நம்ம வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய பொருட்களை வச்சு சீல் பண்ணியிருக்கோம். இது அப்படியே வைத்தா போதும், உங்கள் கல்லா போட்டியில் இந்த பொருள் இருந்தால் கோடி கோடியாக பணம் குவியறது, எந்த விதமான ஐயமும் கிடையாது. இதை எப்படி பண்ணணும் அப்படின்ற முழு டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் உங்கள் சாய் பாலாஜி. வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா, வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேர் ஆப்போசிட்டில் சர்வீஸ் ரோட், மெயின் ரோட்லேயே இருக்குது. அலைய வேண்டிய அவசியமே இல்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மெயின் ரோட்டில் இருக்கிறனால விசிபிளி நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஆட்டோவில் ஏறக்கூடிய அவசியமே கிடையாது, நடந்து வந்தாலே வந்துடலாம், காரில் வந்தாலே மெயின் ரோட்லேயே இருக்குது. உங்களுக்கு லேண்ட்மார்க் சொல்லணும்னா, இப்போ ஓம் பிரகாஷ் பைக் ஓண்டா ஷோரூம், எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் ஷோரூம் பக்கத்தில். மார்னிங் 9:30 ஏஎம் டு நைட்டு 8:30 டு 9:00 பிஎம் வரைக்கும் நம்ம ஷாப் இருக்குது. வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளி நாடி வந்து, இல்லை இந்த ஷாப்பில் ஏதேனும் ஒரு பொருள் ஆர்டர் செஞ்சு பாருங்கள், அந்த பொருள் உங்கள் வீட்டுக்கு, உங்கள் கடைக்கு, உங்களோட ஆஃபீஸுக்கு வரக்கூடிய அந்த நேரம் அந்த க்ஷணமாகப்பட்டது. நிறைய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டதாக இருக்கும். எதனாலனா, முழுக்க முழுக்க பூஜித்த குருமார்களின் வழிகாட்டுதல்ல, குருமார்கள் கொடுத்த மந்திரத்தினால எனர்ஜைஸ்டு பண்ணி கொடுக்குறோம். ஸோ சேல்ஸ் வேறு, சர்வீஸ் ப்ளஸ் சேல்ஸ் வேறு. ஸோ வி ஹாவ் டெம்பிள், எங்களுக்கு கோவில் இருக்குது, குருமார்கள் இருக்காங்க, குரு பரம்பரை வழிகளில் வரும். ஸோ நாங்கள் பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரம் 100% பகவானின் அனுகிரகத்தினால நிறைய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பொருட்களின் வாயிலாக நிறைய பேர் கொடுத்துட்ருக்கு. இது சத்தியமான உண்மை. நம்பிக்கை இருந்தால் பொருட்கள் வாங்கலாம். எதுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பொருள் போடுறோம்னா, ஒவ்வொரு கஸ்டமர் இதை வாங்கி, சார் நான் பயனடைஞ்சேன், சார் நான் சொல்கிறது என்னோடய வட்டாரத்துக்கு மட்டும்தான் போகுது, நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த பொருளை நிறைய பேர் வாங்குகிறாங்க, அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் சார் இது, நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும்னு அவங்க ரிக்வஸ்ட் பண்ணுறதுன் பேரில் தான் சிருஷ்டி ஒளின்னு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி, ஒவ்வொரு நாள் கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது, அதில் நம்ம லட்சக்கணக்கான இருக்கிற பொருட்கள் இருக்குது, அதில் நம்ம சிலதை தான் நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா ஆன்மீகம்ன்றது கடல், அந்த கடலில் மூழ்கி முத்தெடுத்தவர் யாரும் கிடையாது. இறைவனை அடைவதற்கும், நம்ம லட்சியத்தை அடைவதற்கும், நம்ம இலக்கை நம்ம தங்கு தடை இல்லாமல் முன்னேறுவதற்கும் வழிவகை செய்யக்கூடிய நிறைய பொருட்களை தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிறது, கடையை திறந்துட்டேன், நல்ல வருமானம் இருந்துகிட்டே இருந்தது, சடனாக வருமானம் இல்லை, நான் என்ன பண்ணாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கல்லாப்பட்டியில் பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் கம்ப்ளைண்ட் இங்கே இருந்துச்சு. ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா, இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய பெட்டகம்னு பேர், அக்ஷய பாக்ஸ். அக்ஷயம்னா அள்ளல்ல குறையாதது. ஸோ இதை நீங்கள் திறக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எதையும் போட வேண்டிய அவசியம் கிடையாது. முழுக்க முழுக்க மந்திர உருக்களை கொடுத்த பச்சை குங்குமம், எந்த நேரம் சதா சர்வகாலமும் அந்த குபேரனுக்கு உரிதான பச்சை குங்குமத்தை குபேரன் மேலே அர்ச்சனை செய்து அந்த ஹோமங்களில் வைத்த பச்சை குங்குமத்தை உள்ளே ஃபில் பண்ணியிருக்காங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா பவழம், பொன் பொருள் செல்வ செல்வாக்கு, உங்களுக்கு வியாதி இல்லா தன்மை. அதாவது நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா முருகப்பெருமான அனுகிரகம் வேணும், அந்த பவழம் உள்ளே இருக்குது. வளம்புரி சங்கு, பியூர் ஒரிஜினல், 8 தடவை அபிஷேகங்களையும் பூஜையிலையும் வைத்த அந்த சங்கு உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முத்து, மனதை ஒருநிலைப்படுத்தி வாழ்க்கையின் அந்த இலக்கை அடைவதற்கு எந்த ஒரு தடகளையும் இருந்து மீண்டு வெளியே வருவதற்கு முத்து உள்ளே இருக்குது. டைகரை ஸ்டோன், ஜனவசியம் ஜனவசியம் கொடுக்கக்கூடிய டைகரை ஸ்டோன், கண்டிஸ்டியை போகக்கூடிய டைகரை ஸ்டோன். இந்த பொருளை நீங்கள் நம்பிக்கையோடு உங்கள் கல்லா பொட்டி உள்ள வைக்கலாம், இல்லை உங்களோட கடையில் நீங்கள் ஜஸ்ட்டு அப்படி பூஜை ரூம் மாதிரி இல்லை வச்சுட்டா போதும். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், ரெட்டில் தென்னை மரம், இதில் இங்கே பாருங்கள் கீழே கூட ரெட் கலர் இதில் இருக்கும். ஸோ இதோட வைப்ரேஷன்றது அபிரமிதமாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு இந்த பொருளை வாங்கலாம், ஜஸ்ட்டு வைத்தாலே போதும். நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒரு பொருளை கொடுத்து அதை நீங்கள் பக்தி சிரதையோடு பூஜை பண்ணுங்கன்னு சொன்னோம்னா, நிறைய பேர் வந்து சில தவறுகள் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகிடுது, பண்ண முடியாமல் ஏதாவது டைரெக்டாக டைமுக்கு பண்ண முடியாத இதுவாகிடுது. ஆல்ரெடி எனர்ஜைஸ்டு பண்ணி அதை சீல் பண்ணி கொடுத்துட்டோம், அந்த பொருளை வச்சாலே போதும். பெயர் புகழ் அந்தஸ்து, எதனாலனா பூஜித்த பொருள் உள்ளே இருக்கு இல்லைங்களா,
ஸோ இது வாழ்நாள் முழுக்க கொடுக்கக்கூடியது. ஒரு மனிதன் கடை வைக்கும் பொழுது நம்பிக்கை, அதுக்கப்புறம் ட்ரஸ்ட்டு, இது ரொம்ப முக்கியம். ஒரு தரமான பொருள் கொடுத்தோம்னா அது வேலை செய்யும் இல்லையா. ஸோ நம்ம கடையில் இருக்கிற பொருள், இந்த பொருளை நீங்கள் வைக்கும் பொழுது உங்கள் கடையே அது நம்பிக்கைக்குரிய கடையாகவும் ஒரு ட்ரஸ்ட் உள்ள ஒரு கடையாகவும் மற்றவங்களோட இடத்துல அது கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா நீங்கள் தரமான பொருள் கொடுத்தாலும் சில நேரங்களில் அது வந்து ரீச் ஆகாது. ஆனால் இந்த பொருளோட தன்மை, இதோட வைப்ரேஷன்ஸ் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இது வந்து அக்ஷய பெட்டகம். இந்த பொருள் முழுக்க முழுக்க வியாபார ஸ்தலத்துக்குரியதே. கம்ப்ளீட்டாக எனர்ஜைஸ்டு பண்ண பொருளை தான் நீங்கள் வாங்குறீங்க. அந்த அளவுக்கு பாக்கியம் பெற்றவங்கள் நீங்கள். ஸோ இந்த பொருள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும்ன்ற நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங், என்கரேஜஸ் டு ப்ரொவைட் நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் நியூ வீடியோஸ். ஸோ இன்றைய பதிவோடு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.